Hi friends, welcome to Sri Moni Creation. இந்த சாண்ட்விச் நானும் என் அண்ணனுமா சேர்ந்தே பண்ண போறோம். வாங்க நாம இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாக்கெட் ஒரு சின்ன துண்டு கேபேஜ் இந்த மாதிரி நீல நீலமா கட் பண்ணி எடுத்துக்கேன். அப்புறம் French fries, onion. ஆனியனை இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாலட் குக்கும்பர வந்து இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கறேன். ரெண்டு பெரிய கேரட் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கேன். தக்காளி இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கறேன். எக் 4 சீஸ் வந்து 5 எடுத்துக்கறேன். ghee வந்து 2 டேபிள்ஸ்பூன். வாங்க இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ pan வந்து ஹீட் ஆயிடுச்சு. இனி இதுல வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இனி நெய் வந்து நல்ல மெல்ட் ஆகி நல்ல சூடாகட்டும். இனி இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கேரட் போட்டுக்கலாம். இதிலே வந்து நம்ம நீளமா கட் பண்ணி வச்சிருந்த சாலட் குக்கும்பரை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டைக்கோஸ் கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த டொமேட்டோ நம்ம இத பச்சையாவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நெய்ல வதக்கி சாப்பிடலாம். எங்க வீட்ல யாருக்குமே அந்த அளவு பச்சையா சாப்பிடுறது இஷ்டம் கிடையாது. அதனால தான் நாங்க இன்னைக்கு விலேசா வதக்கி சாப்பிடுறோம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஆனியன் கொஞ்சமா உப்பு இனி இத வந்து ஒரு கே நல்லா mix பண்ணிக்கலாம். இது 2 minutes cook ஆகுனா போதும். நம்ம இனிமேல் அடுப்பு ஆஃப் ஆக்கிரலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து காரத்துக்கு பச்சை மிளகாவோ கேப்சிகம் இல்லனா pepper powder ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து அது ஒண்ணுமே யூஸ் பண்ணல. நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு தவா எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன். இனி இதுல வந்து கொஞ்சமா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இனி நம்ம வச்சிருந்த பிரெட் வந்து அதுல வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு மேலயே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இனி இத ஒருக்கே திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம அதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருந்த சீஸே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு எக் வந்து ரெண்டு பக்கமா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப ஸ்டஃப்பிங் தொடங்கிரலாம். ஒரு பிரெட்டுக்கு மேல நம்ம சீஸ் வச்சு குக் பண்ணி எடுத்தோம். அதுக்கு மேல வந்து நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல வந்து கொஞ்சம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த எக் அதுக்கு மேல நான் என்ன வைப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வைக்க போறது பிரெட். இப்ப நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு அழகா கியூட் பொம்மை போல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.